அன்னை தந்தை சகோதரி சகோதரர் என்ன தலைவர் பொதுமக்கள் அனைவருக்கு ஒரு கோடி வணக்கம். சரிப்பா, வேண்டுமரத்தில் நாளத்தோடு விளக்கம் தேவை. ஆடவருடைய விளக்கத்தை கூறுவதற்கு ஆசிரியர் வருவார், அவர் சொல்லுவார். கம்பெனி வாத்தியார், கம்பெனி உரிமையாளர் வாத்தியார் வருவார். அவரை வாத்தியார் சொல்லலாம், உபாத்தியார் சொல்லலாம். அவர் தான் ஒரு தலை, அவர் இருக்கு நான் ஆளக்கூடாது, பாலு நான். அதனால அந்த தலை வந்து சொல்லும், உன் காதால கேளு, கேட்டுக்கோ. நாடகத்தில் உலகத்தை வணக்கம் 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 குஞ்சு வணக்கம்டா. வேண்டுமான தெய்வம் எல்லாம் எண்டி ஆகிவிட்டது, நாடகத்துடைய விளக்கம் தேவை. தம்பி, பூனைக்கு ஆறு கால், பூனைக்கு ஆறு கால், புள்ளினத்திற்கு ஒன்பது கால், புள்ளினத்துக்கு ஒன்பது கால், யானைக்கு கால் பதினேழு ஆறது, அண்ட உண்ணா வானத்தை ஆடைய விழுங்குதுபா, கண்டதுண்டு கண்டதுண்டு கேட்டதில்லை என்று சொன்னார் காலமேக புலவர். என்ன என்ன சொன்னது? நாலு கூட பூனைக்கு ஆறு காலம், ஆறு காலம் நீ சொல்றது தப்புதான், இவனு சொல்றது தப்புதான். கிடையாது, நாலு காலு ஒரு வாழ் ஒரு பொதுவா ஒரு பூனைக்கு ஆறு கால் என்றாரு, நீ விளக்கமா கடா பூனைக்கு. தம்பி, பூனைக்கு ஆறு கால் உண்டு, நாலு கால் தான் கண்டிப்பா உண்டு, நாலு கால் தான். எப்படி இல்ல தம்பி? பூனைக்கு ஆறு கால் உண்டு. எப்படி? எப்படி எப்படி ஆறு கால்? அது காரணம் என்ன கேட்டா, தண்டா மறையனுடன் பிறந்த தண்டை நுகராய் மண்டியுகம், தண்டை நுகராய் மண்டியுகம், மண்டியுகம் தவள இருக்க, தவுகல தவுகல இருப்ப பேசாது, தவளனா தவுகல, தவள அந்த தவளையும் தண்ணில தான் பிறக்கின்றது, தண்ணில தான் பிறக்குது. தாமரை இருக்க, தாமரை பூ, அந்த தாமரையும் தண்ணில தான் இருக்கு, தண்ணில தான் இருக்கு. ஆனா தாமரை இருக்க, நீ கழுத்தளவு தண்ணி இருந்தாலும் சரிதான், தண்ணி மேலதான் நிக்கும். ஆனா கீழே நீ ஒரு ஜான அளவு இருந்தாலும் சரிதான், தண்ணி மேலதான் நிக்கும், மேலதான் வரும். அப்போ அந்த தாமரையும் தண்ணில தான் வளருது, அதன் பிறந்த அந்த தண்டை, தண்டை தாமரை பூவை, தண்டை நுகராய் மண்டியுகம், மண்டியுகம்னா தவளை, தவளை தவுகளை,
அந்த தாமரை பூவில் இருக்கக்கூடிய தேனை எடுப்பதற்கு அந்த தவளைக்கு தெரியாது, தெரியாது. ஆனா வண்டே காந்தகத்தினிடம் இருந்து வந்து கமலம் அதை உண்ணும். காட்டிலிருந்து வருமா ஈ, அந்த ஈக்கு தான் தெரியுமா தாமரை பூவில் இருக்கக்கூடிய தேனை எடுப்பதற்கு. அததான் அந்த பூ நக்கி ஈ அதை விட புள்ளிடத்திற்கு 9 கால், கோழிக்கு 9 கால் உண்டு. என்னடா உங்களுக்கு அந்த காலத்துல அதை விட யானைக்கு கால் 17 ஆனது. யானைக்கு 17 கால் உண்டு. அப்படி இல்லப்பா, யானைக்கு கால் 17 ஆனது. அது எப்படிங்க 17 கால்? நாலே கால். அப்புறம் நாலே கால் தானா? 4 கால் தானே? அத விட இப்படி பண்ற குட்டி, இந்த அண்ட உண்ணா மானத்தை, இந்த மானத்தை, இந்த மானத்தை ஒரு ஆடு விழுங்கி இருக்கு. தொண்டில கொஞ்சம் அடைச்சுக்கிச்சு எப்படி கத்துதா? தம்பி, அண்ணா உண்ணா மானத்தை ஆடையே விழுங்குது பார். மானத்தை விழுங்கல, ஒரு மனிதனுக்கு ஆடை, இந்த துணிக்கு மானத்தை கார்க்கக்கூடியது இந்த துணிக்கு பேர் ஆடை இல்லையா? நம்முடைய மானத்தை கார்க்கக்கூடியது ஆடை. அண்ட உண்ணா மான ஈனத்தை நம்முடைய ஆடையே விழுங்குதுப்பார். கண்டதுண்டு கேட்டதில்லை என்று சொன்னார் காலமேகப்புலவர். இது காலமேகப்புலவர் பாடிய பாட்டு. அந்த மாதிரி எல்லாம் பாடி வச்சிருக்காங்க. அதே போல நாம் கற்றவர் அல்ல, தெரிந்தவர் அல்ல. நம்முடைய சிற்ற அறிவுக்கு ஏற்றவாறு நாடகத்தை நடத்த முடியாது வந்திருக்கோம். நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் தெரிந்தவான பிழை இருந்தாலும், உங்க வீட்டில் ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா நீ எப்படி ஈத்து போட்டு பிள்ளை தவறு செய்துட்டா தாய் தந்தை அடிப்பதும் உண்டு, மறுபடியும் அந்த பிள்ளைய கூப்பிட்டு அனுப்பதும் இல்லையா? அந்த மாதிரி நாங்க எதோட பிழைகள் இருந்தாலும் சொல்குற்றம் பிழை, மேல குற்றம், சங்கீத குற்றம், எந்த குற்றங்கள் இருந்தாலும் எங்க 16 பேரை உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம். வணக்கம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாது என்றால், விநாயகர் புராணத்தில் ஒரு பாகம். விநாயகர் புராணம், விநாயகர் கும்பிட்டாங்க விநாயகர் தான். இந்த திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் சேர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் இந்த குளத்தூர் நன்னகரத்தில் என்ன விசேஷத்தால கூப்பிட்டு வச்சாங்க சொல்லு தம்பி? அதோ விநாயகர் திருவிழா, லட்ச தீபம். விநாயகர் திருவிழாவுக்காக இன்னைக்கு நாடகம், இன்னைக்கு மது கைடாசூர சம்மாரம். என்ன மது கைடாசூர சம்மாரம்? சித்தி புத்தி விநாயகர் திருமணம். சித்தி புத்தி விநாயகர் கல்யாணம்.
மது கைடா சூரன், மது கைடா சூரன், மது சூரன், மது சூரன், கைடா சூரன், மது சூரனுக்கு கைடா சூரன், மது கைடன், மது கைடனுக்கு விநாயகருக்கு சண்டை, நாலு மணிக்கு ஓடிய போது கெட்டிக்காரருக்கு மண்டை. மது கைடா சூர சம்மாரம், மது கைடா சூர சம்மாரம், விநாயகர் சித்தி புத்தி திருமணம், விநாயகர் சித்தி புத்தி கல்யாணம். இந்த நாடகத்தில் குடும்பத்தை வரக்கூடிய அதோ சத்திய உலகத்துக்கு அதிபதி அதிபதி சதர்முகம் படைத்த அதோ பிரம்மதேவன் தர்பார் அன்னவரால் மற்றவரும் அறியலாம். பிரம்மதேவன் தர்பார் Thank you.
கேமரா எடுக்குது, கேமரா எடுக்குது, வீடியோ வீடியோ எடுத்து உங்களுடைய வாக்கியம் அப்படி சொல்லு, எனக்கு பாக்கியம் தமைய மாத்தியா லட்சுமி உபார சபை அமைதியாகிறாரி வெறுப்பது சபையை கூடு உண்டாவே ஏற்றினால் நலம் என்று பருப்பது நவீன பெரியோ பெரியோ இது உனக்கு என்ன விளக்கம் புரியுது தெரியல மேக கூட்டம் திடல் திடலா மேகம் பெறலாம் மேகம் பெறலாம் மேகம் பெறத்தால் மழை வச்சுக்கா மழை வச்சுக்கு ஆமா மழை வச்சுத்தால் ஜலமானது பெருகி உருண்டு திரண்டு வாய்ச்சால் வழியாக ஓடி வரும் அந்த ஜலம் அது எப்படி இருக்கும் அது அசுத்தமான தண்ணியா இருக்கும் அதே ஜலமானது சமுத்திரத்தில் இருக்கு அந்த ஜலம் அது எப்படி இருக்கும் பரிசுத்தமான ஜலமா இருக்கும்
அது பரிசுத்தமான ஜலம். ஆனால் இந்த அசுத்தமான ஜலம் வாய்க்கால் வழியாக ஓடி வாயாக சமுத்திரத்தை தேடி செல்லும். கடலை தேடி செல்லும். ஆமா, அசுத்தமான ஜலம் வருகிறது. அப்படி என்று வேண்டாம் என்று அது வெறுக்காதுங்க. ஏனென்றால் நம்ம இழந்தவனை கெட்டுப்பட்டு நம்மளை தேடி வருகின்றது. ஆமா, அப்படி அழகிலா வா வான்னு அப்படி சேர்த்துக் கொள்ளும். அலைகளால் அலைந்து இனத்தோட இன சேரும தவிர அது வேண்டாம் என்று தன்மை போல் கடலை போல் அமர்ந்திருக்கின்றார். பார்த்த பெரியோர்கள் எவ்வளவு அமைதியாக அதற்கு ஆச்சாரப்பட அமர்ந்திருக்கின்றார். அப்படி தேவலோகத்தில் கூடுவது அது தேவ இந்திரன் சபை விநாயக பெருமாள் சக்க தீபம் நடத்தி விநாயக பெருமாள் சக்க தீபம் என்று விழாவை வைத்து சபையானது கூடி இருக்கின்றது. இது நாடக சபை. எவ்வளவு அமைதியாக அதற்கு ஆச்சாரம் அவர்களுக்கு படியக்கூடிய கத்தீபம் முதல் எறும்பு வரை எல்லா ஜீவத்துக்கும் படி அளக்கக்கூடிய ஆளு அவர் சிவபெருமா. சிவபெருமா ஆமா, அவர்தான் முதல் கத்தீபம். முதல் தெய்வம். இரண்டாவது கொஞ்சமா புண்ணியம் செய்ய அழிக்கிறதுக்கு ஆளை கொடுத்து வந்துக்கிறாரு. அவங்க நாடகம் கொடுத்து எங்க அப்பா. ஆமா, அதர்மத்து அதர்மத்தாலியாகி போறான்டா. ஆமா, அதர்மத்து கூட நியாயத்தை சேர்த்தா ஒத்து வருமா? அதர்மம் மேல தூக்கும். அதனால அதர்மத்து அதர்மத்தாலியாகி போறான். எண்ணுக்கள் எண்ணெய் போல் எங்கும் நிறைந்த நிறைந்த பராபர வசுவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ நவோய் நாராயணன். பரவாயில்ல, எங்க அப்பா அவரு அழுத்த. ஆமாண்டா, ஆனால் நியாயம் எதோடு இருக்காது வரைக்கும் கம்பெனி இருப்பாங்க. அதர்மம் ஆரம்பிச்ச உடனே அவர் ஆரம்பத்து கையாது எங்க அப்பா ரெண்டு பேருக்கும் வேலையை சொல்லிட்டேன். ஆமா, ரெண்டு பேரும் நாங்க தேடி படைக்கிறேன். ஆமா, ஏன் வாரம் படைக்கிறேன் எப்படி?
என்ன காரணம் ஆனால் அவருக்கு வயசாகி போச்சு, அவருக்கு 100 வயசே இருக்கும். இருக்கு இருக்கு, ஆனா இப்ப காலம் சேர்ந்து விட்டார். ஆனா அவர் வயசானவனே நாடகத்துக்கு போக முடியாது, முடியாது, வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. ஆமா, உட்கார்ந்த உடனே ஆறுமுகம் ஆறுமுகம் ஆட்டம் ஆடிட்டு வீட்டுக்கு போன உடனே அப்பா மகனே ஆறுமுகம் எங்கடா நாடகம் நடக்குது கிடைக்கவில்லை. அவர் கேட்பது உணவு. ஆமா, உணவு விடிந்து நீங்க உதப்படுறான், உதப்படுறானே சும்மா உட்காந்துக்கிட்ட கேழ்வம் தானே. ஆமா, வயசாகி போனவன் போனவன் சாப்பாடு போயிடுச்சு. நான் வந்ததுமே மதி கொண்டாட்டி பாக்கல, புள்ளைய பாக்கல, பாக்கல, ஆட்ட மாட்ட பாக்கல, பாக்கல. அதுவே இந்த கிழப்பையா கிழப்பையா மின்னியா மின்னியா எனக்கு தீனி தீனிய கேக்குறான் பாரு. அப்படின்னு போன உண்டுதான் கேட்டு வரைப்பா. பொதுவா வயசாயிட்டா அவங்களுக்கு என்ன உணவு தான், வேற என்ன சாப்பாடு தான், சாப்பாடு தான். அதான் சொன்னாங்க பழம் போறதுக்கு சாடி, கிழக்கு போடுறதுக்கு தீங்கு, தீனி இதேதான். அந்த குருத்தோலை எவ்வளவு நாளைக்குள்ள அந்த பழுத்தோலை கிட்ட அது கொஞ்சம் அஞ்சு நடந்த ஒரு 30 வருஷம் என்னை திறந்தாலும் மகனே இந்த இடத்துக்கு வந்தான், என்கிட்ட நீ வந்துதான். ஆனா உங்ககிட்ட நான் வர மாட்டேன், என்கிட்ட வந்துதான் ஆவணும். எந்த கால தாய் தகப்பாடம் உதைத்தானோ உதைத்தானோ அந்த கால் முடம், அந்த கால் வராது. அது அவன் செய்த தவிர அவனேதான் அனுபவிக்கணும். அதெல்லாம் உலகத்துல எல்லா ஜீவமும் நீ தான். ஆண் பெண் சேர்க்க உண்டு தெரியாத போயிடுது. பெரிய தொல்லை படைக்கிற படைப்புதான் இந்த தெருவுல கெடா நாய் பொட்ட நாய் மாட்டிக்குது. அந்த ஆண்டு தெருவு வீட்டுக்கு ஆமா, அது மாதிரி முக்கியமான இடத்துல தான் எங்க இருக்க பொண்ணு மாப்பிள்ள தாலி கட்டிட்டு தெருவுல வருவாங்க வருவாங்க அவங்க எதிர்க்க ரெண்டு மாட்டிக்கணும் லோல் அடிக்க குடுக்க. அது என்ன காரணம்? அதுயா ஆரோக்கியம் வந்தாச்சு. கடவுளுடைய கட்டளை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண், ஒரு ஆணுக்கு ஒருவருக்கு ஒருத்தி. ஆமா, அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் நடந்த உடனே அந்த ஆணாகப்பட்டது. இந்த சித்தன் ஆசைக்காக தன் தாலி கட்டிய தன் பெண்ஜாதி இருக்க இருக்க அதெல்லாம் மனதின் மேல் ஆசைப்படுகின்றான அந்த ஆடவன். இரண்டாவது திரவி அவன் சொன்னான, ஓஹோ ஓ, அதாவது பொண்டாட்டி இருக்க இருக்க எவன் ஒரு பூஜை குடிக்கிறானா பொண்ண மாதிரி அவனுக்கு இரண்டாவது பிரிவு பிடி சொன்ன பெண்ணாகப்பட்டது. அடுத்த பிரிவு நீ கெட்டா நாயதான் போறாங்க. பொண்டாட்டி இருக்க சின்ன மாதிரி வச்சு பெரிய நாயகி என்ற பேர் அமர்த்தி சில சில மும்மூர்த்தி
கால்மாற்றில் பாவாட ராயன் நூத்தி எட்டு புதகணங்கள் அந்த பெரிய நாள் என்ற பெயரோடு வந்திருக்காங்க. அந்த எங்க அத்தா அவங்க தாண்டா. அதனால கைலாம் சென்றதுக்கு இந்த பாடுபட்டு விட்டோம். அது அப்படி இருந்தாலும் இன்றைக்கு என் மனம் இருக்கின்றால் யாரு கலைவாணி அழைத்து இன்றைக்கு சத்த லோகத்தில் அமர்ந்து இந்த கணக்கு எடுத்து மக்களை படைக்க வேண்டும். சத்த லோகத்தில் இன்றைக்கு நிறைய வேலை இருக்குடா. அப்படியா? நீ சீக்கிரமாக சென்று என் மனைவி கலைவாணி அழைத்து நீ சீக்கிரம் போய்க்குவா. கலைவாணி Thank you.